பசங்களா, நீங்களாம் எப்படி கரெக்டாக ஷார்ப்பாக டைமுக்கு சமத்தா வந்திருக்கீங்க. ஆனால் இன்னும் என் அசிஸ்டன்ட் வரவே இல்லை. இன்னைக்கு வரட்டும், என்ன பண்றது மட்டும் பாருங்க. சரி பசங்களா, நேற்று விபிஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. முக்கியமாக அந்த மெமரி வேர்ஸ், அதுக்கப்புறம் இந்த சாங் செக்ஷன், அப்புறம் இந்த ஜோஸ் பண்ண காமெடி எல்லாம் சூப்பராக இருந்துச்சுல்ல. சரி, பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. பிரைஸ் லாட் கோச், பிரைஸ் லாட் கோச், பிரைஸ் லாட் கோச். ஏன் லேட்டு? அது அது நேற்று விபிஎஸ் வீடியோ பார்த்துட்டு வந்தேன்னா அதான் லேட் ஆயிடுச்சு கோச். இனிமேல் லேட்டாக வராதிங்க, சீக்கிரமாக எப்படி வரணுன்றதை நம்ம பசங்களை பார்த்து கற்றுக்கோங்க. ஓகே கோச். சரி, டைம் ஆகிட்டே இருக்கு, நம்ம டீம் பிளேஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. நானே அதான் கோச் நினைச்சேன், பார்ப்பலாம். என்ன ஏசி, மணி ஆகிட்டே இருக்கு, பசங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பாட்டு சத்தம் கூட கேட்கல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? முதல்ல காதல் ரிசர்வ் டிவிஷன் கேட்டுங்க, அப்பதான் கேட்கும். பாவத்தை நீ உணர்ந்திடு, உன் பாவத்தை அறிக்கை செய்திடு. பாவத்தை நீ உணர்ந்திடு, உன் பாவத்தை அறிக்கை செய்திடு. பாவியை என்றும் வெறுக்காதவர் உன் பாவத்தை மட்டும் வெறுக்கிறாரு. பாவியை என்றும் வெறுக்காதவர் உன் பாவத்தை மட்டும் வெறுக்கிறாரு. உனக்கை மறித்து உயிர்த்தவர் உன்னை என்றும் ரட்சிப்பவர். உனக்கை சிலுவையில் மறித்தவர் உன்னை என்றும் நேசிக்கிறார். இயேசுவின் பாதம் வந்திடு, அவர் கரம் பற்றி ஜெயமாய் வாழ்ந்திடு. இயேசுவின் பாதம் வந்திடு, அவர் கரம் பற்றி ஜெயமாய் வாழ்ந்திடு. ஏசே, நான் கூட ஏதோ நினைச்சேன், நம்ம பசங்க ஃபயரா இருக்கானுங்கல்ல, சும் ஆக்சன்லாம் சூப்பரா பண்றானுங்கல்ல. கோச்சே, நம்ம டீம் பசங்களை விட பார்த்துட்டு இருந்த பசங்க வேற லெவல்ல பண்ணாங்க தெரியுங்களா? அப்படியே சொல்றீங்க? முதல்ல கண்ணகர கண்ணாடியை காட்டிங்க கோச்சே. ஏசே, நம்ம ஊர்ல நல்லா வசனம் சொல்லி ஒருத்தர் ரெடி பண்ணிட்டு இருக்கோமே, என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரு? அவரா கோச்சி? ஏப்பா சுண்டலைங்கிற தம்பி. ஆ பசங்களா, பாக்ஸு ஸ்டேடியமு சமோசா வைக்கிறப்ப நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு வசனம் சொல்லித்தர வந்திருக்கேன். நான் சொல்லித்தர வசனம் இதில் தான் இருக்குது, இப்படி ஓவனாக எடுத்து ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட காட்டுவேன். இதில் இருக்க வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் வந்து திருப்பி என் கூட சொல்லணும். எப்படி நீங்கள் வசனம் கற்றுக்க ரெடியாக இருக்கீங்களோ நானும் உங்களுக்கு வசனம் சொல்லித்தர ரெடியாக இருக்கேன். வசனம் கற்றுக்கலாமா? நம்ம வசனத்தோட ஃபஸ்ட்டு வார்த்தை என்னன்றதை கற்றுக்கலாமா? ஆ, சபை கூடி வருதலை. சத்தமாக சொல்லுங்கள், சபை கூடி வருதலை. சிலர் விட்டு விடுகிறது போல. சத்தமா, சிலர் விட்டு விடுகிறது போல. ஆ, வெரி குட். நாமும் விட்டு விடாமல், இன்னும் கொஞ்சம் சத்தமா, நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். இங்க சவுண்டா சொல்லுங்க, புத்தி சொல்ல கடவோம். எபிரேயர் 10:25. ஓகே பசங்களா, இப்ப எல்லாத்தையும் சேர்த்து படிக்கலாமா? இங்க நான் சொல்லும் போது என் கூட சொல்லுங்க பார்க்கலாம். சபை கூடி வருதலை, இங்க சொல்லுங்க, சபை கூடி வருதலை. சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். எல்லாருக்கும் ரெஃபரன்ஸ் தெரியுமா? வந்துட்டீங்களா? சரி, நான் சொல்லித்தரேன். எபிரேயர் 10:25. ஓகே குட்டி பிள்ளைங்களா, சூப்பரா மனப்பாட வசதி கத்துக்கிட்டீங்க. தேங்க்யூ, பாய். ஏசி, கணக்குபடி பார்த்தா இந்த நேரத்துல நீங்க ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கணுமே, இன்னும் போகாம என்ன பண்றீங்க நீங்க? ஹாய் குட்டீஸ், நீங்கள் எல்லாம் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இன்னைக்கு அக்கா சொல்ல போகிற கதை கேட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங்காக மாறிடுவீங்க. இன்னைக்கு கதை என்ன தெரியுங்களா? சூப்பர் டீம். ஆமாம், அதுதான் இன்னைக்கு கதையின் தலைப்பு. ஓகே குட்டீஸ், நீங்கள் கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? ஒரு அழகான கிராமம்,
அந்த கிராமத்துல ஒரு பெரிய மலை, மலை பக்கத்துல ஒரு சின்ன அருவி. அந்த அருவியை சுற்றிலும் செடி கொடி மரம், மரத்தை சுற்றிலும் அழகான பட்டாம்பூச்சி, இது போல பறவைகளும் இருந்தது. இதுக்கெல்லாம் நடுவுல ஒரு சின்ன ஆட்டு மந்தை. அந்த ஆட்டு மந்தைக்கு பெரிய தடியும் சின்ன தாடியும் வச்ச ஒரு மேய்ப்பன் இருந்தார். அந்த மந்தையில அவருக்கு பிடிச்சமான ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சான். அந்த ஆட்டுக்குட்டி எப்பவும் குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்குமா, இங்க ஓடுமா அங்க ஓடுமா, மேய்ப்பின் கால சுத்திக்கிட்டே இருக்குமா. ஒரு நாள் அந்த ஆட்டுக்குட்டிக்கு மந்தையை விட்டு வெளியே நடக்கிற விஷயங்கள் மேல கண்ணு போச்சான். மந்தையை விட்டு வெளியே இருக்கிற மிருகங்கள் தன்னோட இஷ்டப்படி நடக்கிறத பார்த்து இதனோட மனசுல ஆசைய வந்துடுச்சான். நம்ம மட்டும் ஏன் மந்தையிலே இருக்கணும், நம்மளும் வெளியில போய் நம்ம இஷ்டப்படி இருக்கலாமே என்ற எண்ணத்தை தனக்குள்ளே வளர்த்துக்கிச்சான். எப்படா மந்தையை விட்டு போகலான்னு நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் மேய்ப்பன் அசந்த டைம்ல இந்த ஆட்டுக்குட்டிக்கு வேலியை தாண்ட முயற்சி செய்ததான். வேலியையும் தாண்டிச்சான், தன்னோட இஷ்டப்படி ஒரு காட்டுக்குள்ள போச்சான். அந்த காடு பார்க்க ரொம்ப பயங்கரமாகவும் அமைதியாகவும் இருந்துச்சான். திடீர்னு சத்தம் ஒன்று கேட்டுச்சான். என்னடான்னு இந்த ஆட்டுக்குட்டி திரும்பி பார்த்தா வெறி பிடிச்ச ரெண்டு ஓனாய் அந்த ஆட்டை வேட்டையாட ரெடியா இருந்துச்சான். இன்னைக்கு உன்னை விடமாட்டேன்னு ரெண்டு ஓனாயும் ஆட்டுக்கிட்ட நெருங்கி வந்துடுச்சான். அந்த ஆட்டுக்கு திக் திக் நெஞ்சு துடிச்சுக்கிட்டே இருந்துச்சான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம அந்த ஓநாய்க்கு இரையாக போறோம்னு பயந்துகிட்டே இருந்ததாம். இந்த நேரத்துலதான் தொலைந்து போன ஆட்டுக்குட்டிய தேடிக்கிட்டு இருந்த மேய்ப்பன் அந்த இடத்துக்கு வந்து அந்த இரண்டு ஓநாயும் அடிச்சு விரட்டி அந்த ஆட்டுக்குட்டிய பத்திரமா அதோட டீம் ஆகிய மந்தையோட சேர்த்து விட்டாராம். எல்லாரும் சோற கை தட்டுங்க. என்ன குட்டீஸ், கதையை நல்லா கேட்டீங்களா? பாத்தீங்களா, மந்தையை விட்டு போன ஆட்டுக்குட்டிக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வந்துச்சுன்னு. அதுக்கு தான் சொல்றது, நம்ம எப்பவுமே நம்ம டீமோடவே இருக்கணும்னு. நம்ம டீம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், நம்ம டீமு நம்மளுடைய சண்டே ஸ்கூல் தான். நம்ம சபையில் நடக்கக்கூடிய சண்டே ஸ்கூலில் நம்ம எப்போவுமே இணைஞ்சிருக்கணும். ஒரு வாரம் நம்ம போகலனா கூட நம்ம டீச்சர்ஸ்க்கு நம்மளை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறது, நம்ம எப்போவுமே நம்ம டீமோடவே இணைஞ்சிருக்கணும். நமக்கு ஒரு ப்ராப்ளம்னா நம்மளோட டீச்சர்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கே வந்து நிற்பாங்க. நீங்களும் எப்போவுமே உங்கள் டீமோடவே இணைஞ்சிருங்க. இன்னைக்கு நம்ம சூப்பர் டீம்ன்றத நம்ம எல்லாரும் கற்றுக்கிட்டோம், அப்படிதானே? நம்மளாம் யாரு? சூப்பர் டீம். ஏசி, போன வருஷம் இந்த கிராஃப்ட் பண்ணதுக்காக தமிழ்நாடு காம கிட்ட அவார்ட்லாம் வாங்கணுமே. எது வாங்கணுமா? ஓ, வாங்கலையா? அப்ப வாங்கிடுவோம். கூப்பிடுங்க அந்த கிராஃப்ட் செய்யறவர. ஹாய் குட்டீஸ், என்ன இன்னைக்கு டீமா வந்திருக்கீங்க? ஓ, சூப்பர் டீமை பத்தி கத்துக்கிட்டீங்களா? சரி, டீமா வந்ததுக்கால இன்னைக்கு டீமை பத்தி கிராஃப்ட் ஒர்க் பார்க்கலாமா? நம்ம கிராஃப்ட் ஒர்க் பண்ண என்னென்ன தேவை பொருள் பார்க்கலாமா? A4 ஷீட், பிளாக் ஸ்கெச், கலர் ஸ்கெச்சஸ், ஸ்டிக்கு, ஒரு சிசர். ஓகேவா? பார்த்தீங்களா, அழகாக நம்ம வந்து சூப்பர் டீமோட கிராஃப்ட் செஞ்சு முடிச்சிட்டோம். அதில் செஞ்சு அதில் ஒட்டியிருக்கேன். இதுக்கு கீழே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேம் வந்து நீங்கள் எழுதி உங்கள் வீட்டில் மெமரபிளாக வச்சுக்கலாம். இல்லை ஒரு வால்பேப்பரில் கூட நீங்கள் ஒட்டி டிசைன் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எப்பவுமே சூப்பர் டீமாக இருங்க. ஏசி, இந்த நாள் ரொம்ப சிறப்பாக போச்சுல்ல? ஆமாங்க. சரி, இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணி ஏசி பார்க்க நன்றி சொல்லலாமா? நம்மளா ஜோம் இல்லாமா?
ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே அப்பா, நன்றியோட துதிக்கிற ராஜா. இந்த இரண்டாவது நாள் விபிசியின் தேவன் ஆசிரியத்தை தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த நாளில் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிரியதிங்க. இந்த நாள் கேட்ட கதையின்படி வசனத்தின்படி அப்பா பிள்ளைகள் ஆண்டவர் ஐக்கியத்தில் ஆண்டவரை உறுதிப்பட்டு வளரேன் தேவன். கிருபை பரட்டும்படியாக சுபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து மீதம் இருக்கிற நாட்களில் வந்து பங்கு பெற்று பெரிய ஆசிரியத்தை ஆண்டவர் பிள்ளைங்க காணக்கூடிய கிருபை தந்து வல்லெடுத்துங்க. ஏசுவி நாமத்தை சுபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என்ன பசங்களா, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நாளைக்கும் நம்மளுக்கு தேர்ட் டே விபிஸ் இருக்கு, மறக்காம வந்துருங்க. Bye.